தொடர்ந்து நம்ம சேனல்ல ரொம்பவே வித்தியாசமான பரிகாரங்கள் சொல்லிட்டு வர கோவை பண்டிட் விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வந்து ஒரு ஜாதகக்காரே வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாதகக்கார தான் பண்ணணுமா, இல்ல அவருடைய உறவினர்கள் பண்ணலாமா? இப்ப அம்மாவோ அப்பாவோ இல்ல மகனோ இவங்க எல்லாம் வந்து பதிலா அதற்கு பதிலா வந்து பரிகாரம் பண்ணலாமா சார்? பண்ணவே கூடாது, அவங்கதான் பண்ணணும். இது பெரிய தர்க்கம்மா இது. நான் எல்லாம் பரிகாரம் சொல்லி முடிச்சேன். என் பையன் செய்ய மாட்டாங்க, எங்க பொண்ணு செய்யாதுங்க, நான் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் மதுரை போறதுக்கு வழிதான் காட்ட முடியும். சென்னையில இருந்து மதுரைக்கு தூக்கி கொண்டே விட முடியாது. தூக்கி கொண்டே விட முடியுமா யாரையும்? இந்த இருக்கு, இத்தனை மணிக்கு போங்க, ரயில்வே ஸ்டேஷன் போங்க, வைகை எக்ஸ்பிரஸ் இருக்கு, ஏறி போங்கன்னு சொல்லலாம். எக்மோர் போங்க, ட்ரெயின் இருக்குன்னு சொல்லலாம். நான் மதுரைக்கு தூக்கி கொண்டே விட முடியுமா? யார் பேசண்டோ அவங்க தான் மருந்து சாப்பிடணும். யாருக்கு பாதிப்போ அவங்க தான் பரிகாரம் செய்யணும். நிறைய கேட்பாங்க இந்த மாதிரி, என் பொண்ணுக்கு பதிலாக நான் செய்யலாமாங்க. நீங்க பரிகாரம் சொல்லி பாருங்க. அடாடாடாடா, படாத பாடு. ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்லிட்டேன், எனக்கு நெருங்கிய நண்பர் அவரு, யுவராஜ்னு பேரு. அவருடைய நண்பர் அவர் சிஎன்சி வச்சிருக்காரு, மோட்டர் கம்பெனி வச்சிருக்காரு, மோட்டர் கம்பெனி வச்சிருக்காரு. திருவெண்காடுல போய் இதெல்லாம் செய்யுங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு உட்காந்து எழுதிட்டார். உட்காந்து கேட்டு எழுதிட்டார். சரி விட்டாச்சு, உங்க நம்பர் கொடுங்க என்னாரு. சரின்னு நம்பரையும் கொடுத்துட்டேன். அவர் இங்க வந்து நேரம் திருவெண்காடு போறாரு. திருவெண்காடு போகும்போதே, சார் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் சார் இருக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணாரு. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும். சார் சீர்காழி வந்துட்டோம், சீர்காழிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வருங்க. சீர்காழிலேருந்து மங்கை மடம் அந்த ரூட்ல போனீங்கன்னா வருங்க. சரி சார், மங்கை மடம் வந்துட்டோம், திருவெண்காடுன்னு எவ்வளவு தூரம் இருக்கு? திருப்பி ஒரு ஃபோன் பண்றாரு. நான் சொல்ல இப்ப இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதான் கூகுள் மேப் எல்லாம் வந்துருச்சு. இன்னும் எவ்வளவு தூரம் சார் இருக்காரு? சார் பக்கம் தான் சார் போங்க சார், திருவாளி இதெல்லாம் தாண்டிட்டீங்களா? ஆமா சார், திருவாளி தாண்டியாச்சு, மங்கை மடம் வந்தாச்சு, பக்கம் தான் சார் போங்க. சரி போயாச்சு. நீங்க சொன்ன ராமலிங்கம் லாட்ஜ் எங்க இருக்கு? அட கோயில் வாசல இருக்குங்க. அதுக்கு ஒரு போனு, இப்ப இத்தனை தடவை முன்னாள் போன் பண்றாரு, கோயில் வாசல்ல இருக்குங்க. சரி சார் ராமலிங்க, அதுக்கு திருப்பி ஒருக்க போன் பண்றாரு. ராமலிங்கம் லாட்ஜ் வாசல வந்துட்டேன், லாட்ஜ்ல உள்ள யாரையுமே காணமே. அட பக்கத்துல ஒரு டீ கடை வச்சிருப்பாங்க, அங்க போங்க, ஒரு அம்மா இருப்பாங்க. திருப்பி அங்க போய், சார் பாட்டே சார், பாட்டே சார், ரூம் எல்லாம் கொடுத்துட்டாங்க சார். சார் சாயந்தரம் எங்க டிபன் கிடைக்கும்? அந்த கோயிலுக்கு கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம் பாப்பா மெஸ்ன்னு ஒரு மெஸ் இருக்கு, அங்க போங்க, இருக்கும் ஈவினிங் டிஃபன். டிஃபன் என்ன இருக்குன்னு திருப்பி ஒரு போன் அடிக்கிறாரு. அட என்னங்க, ஒரு மனசு எத்தனோட போன் அட்டன் பண்றது? சார் அங்க இருக்கிறத சாப்பிடுங்க சார், அந்த ஊரு நீங்க அங்கதான் சார் தங்கணும், ஒரு இரவு தங்குங்க, அந்த கோயிலினுடைய அதிர்வலைகள் நம்ம மேல படும். கேட்க மாட்டாங்க. தங்கியாச்சு. காலையில 5 மணிக்கு நான் என்ன சொல்லிட்டேன், கோயில் கதவு திறந்திருக்கும், உள்ள போனீங்கன்னா அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் எல்லாம் குளிச்சுட்டு அங்க புதனுடைய ருத்ரபாதம் இருக்கு, அங்க போய் நீங்க பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லியாச்சு. சார் 5 மணி 5:30 மணி ஆகிப்போச்சு சார், கதவு பூட்டியிருக்கே சார்ன்றாரு. அட போங்க, உள்ள குறுக்கள் உள்ள போய் சுத்தம் பண்ற பணியாளர்கள் உள்ள போயிருப்பாங்க, லேசா கதவு இப்படி சாத்தி வச்சிருப்பாங்க, போய் தள்ளுங்க கதவு திறக்கும். இதுக்கு ஒரு போன் அடிச்சாரு, சொல்லிட்டேன். கதவை திறந்து உள்ள போயிட்டாரு. உள்ள போனோடனே, எங்க சார் இருக்கு அக்னி தீர்த்தம்? அக்னி தீர்த்தம் முன்னாடியே இடது கை பக்கம் இருக்குங்க. அடுத்து குளிச்சுட்டு சார் சூரிய தீர்த்தம், அட அடுத்தாப்புல இருக்கிறது சூரிய தீர்த்தம். இப்படிலாம் இம்சை அனுபவிக்கிறோம். எங்களுக்கெல்லாம் யார் என்ன சொன்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு 15 வருஷம் இருக்கும். ஆத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான், ஒரு குருநாதர், என்னுடைய குருநாதர்ல அவர் ஒரு மானசீக குருநாதர். அவர்கிட்ட அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறோம். 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு போன் தான் பண்ணாரு. இன்ன இடத்துல எங்க வீடு இருக்கு. அதுக்குள்ள ஒரு குழப்பம் பண்ணி விட்டாங்க, இந்த ஆத்தூர் இல்ல அந்த ஆத்தூர்னு. திருப்பி அவர் போன் பண்ணோம், ஒரே ஆத்தூர் தான் இருக்கு சேலத்துக்கு பக்கத்துல. வரணும்னா வாங்க, இல்லைன்னா போன வைங்கன்னு கட் பண்ணிட்டாரு. சோ அவங்களுக்கு அது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 6 கோடில நம்ம கேட்டோம். அப்படிலாம் உதாசீனப்படுத்தி டென்ஷன் ஆகி நிறைய ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக பல கிலோமீட்டர் ஓடிருக்கேன் தாயி. ஒரு சின்ன விஷயம் எனக்குன்னு பிரச்சனை வரும்ல, எனக்கும் பிரச்சனை வரும், தாங்க முடியாத ஒரு பிரச்சனை. நான் இங்கிருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் விடிய விடிய டிராவல் பண்ணி அவரை போய் பார்த்து சித்தூர்ல போய் அவரை மீட் பண்ணி, சொல்லுங்க குருநாதர் அவரு பார்த்துட்டு இதை செய்யுங்க இதை செய்யுங்க. ரெண்டே விஷயம்தான், இதை கேட்கறதுக்கு 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கேன்.
அந்த விஷயம் எத்தனை பேருக்கு நம்ம கொடுத்துருப்போம், பார்த்துட்டு இதை செய்யுங்க அதை சரியாக போங்க. அப்பதான் கேட்டார், இந்த ரெண்டு கேள்விக்கு அங்கிருந்து இங்கே வந்தீங்க, அங்கே ஃபோனில் கேட்டுக்கலாம்ல, அது முறை இல்லைங்கய்யா, அது மரபும் இல்லை, நீங்கள் எனக்கு குரு, உங்களை இருந்து பார்த்ததே எனக்கு புண்ணியம், நீங்கள் உங்கள் வாயில் என்ன வந்தாலும் ஏற்றுக்கிறேன், இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கேன். இன்னைக்கு நம்ம எளிமையாக சொல்கிறோம், அதை வந்து 10 தடவை சந்தேகம் கேட்டால் நான் ஒரு மனிதன் திரும்பி திரும்பி எத்தனை